ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தையோடு பயணித்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் வார்த்தையை மண்ணாவாக உணவாக கொடுத்து மகிழ்கிறார். இந்த நாளிலே கூட கடவுளுக்கு சோதனை உட்படுத்தப்படுது, சோதனை வருகிறது அல்லது அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்கிற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். நற்செய்தியில இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அது எப்படி தூய ஆவியார் சோதிக்கப்படுவதற்காக அழைத்து செல்வார் அப்படின்லாம் கேட்பாங்க. பாருங்க, இப்போ நம்ம தேர்வு பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைகளை தேர்வுக்கு அழைத்து செல்கிறோம். ஏன்னா அந்த தேர்வு தான் பிள்ளைகளுடைய அந்த படிப்பை உறுதி செய்யக்கூடியது. அதே போல தான் நீங்கள் கடவுளால் தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க, கடவுளுடைய வல்லமையால் நிறைவாக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதற்கு உறுதி. நீங்கள் கடவுளுடைய காரியத்திற்குள்ள மன உறுதியோடு இருக்கிறீங்க என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த சோதனை. ஆகவேத்தான் தூய ஆவியானவர் இந்த சோதனையை அனுமதிக்கிறார். சோதனையை கடவுள் கொடுப்பவர் அல்ல, மாறாக தீமையின் அழகையிடமிருந்து தான் சோதனை வருகிறது. ஆனால் கடவுள் இந்த சோதனையை அனுமதிக்கிறார். இயேசுவுக்கு அப்படித்தான் அந்த சோதனை அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த வல்லமை எப்படி இருந்தது என்று அறிந்து கொள்வதை விட அவர் எப்படி அந்த சோதனையை மேற்கொள்ளுகிறார், இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட சோதனையினுடைய ஆழமான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சோதனை நேரத்தில் நாம் வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா என்பது மிக ஒரு ஆழமான ஒரு புரிதல் கேள்வி. ஆகவே இந்த அருமையான வேளையில இயேசு சுவாமி எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் சோதிக்கப்பட்டார் என்பதை நீங்க நற்செய்தியில பார்த்து அறிந்து கொள்ளுங்க. அவருடைய அந்த சோதனையினுடைய ஆழத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய மைய செய்தி. அவர் உடலால் சோதிக்கப்பட்டார், அதிகாரத்திற்காக சோதிக்கப்பட்டார், அவருடைய பெருமைக்காக சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு நம்மளுடைய எல்லா சோதனைகளுமே இந்த மூன்று முக்கியமான சோதனைகளுக்குள்ளே அடங்கக்கூடியதாகவே இருக்கிற, அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அது வயிறு சார்ந்த உடல் சார்ந்த தேவைகளை சந்திக்க நம்ம ஓடி உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற அந்த அடையாளத்தில் இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வருவதில்லை, கேட்டால் எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த சோதனைக்குள்ளே விழுறாங்க அப்படின்னா, இந்த வயிறு, இந்த உணவு, இதுதான் என்னுடைய தேவை. இதை நான் வந்து பார்த்து முடிவெடுக்காமல், இதை நான் சந்திக்காமல் நான் என்ன செய்வதில்லை, அடுத்த வேலைக்கு நான் போக மாட்டேன், ஒரு கடவுளாக இருந்தால் கூட நான் அதை திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கி நிறைய பேரிடத்தில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். உடலை சார்ந்த ஒரு ஓட்டம், உடலை சார்ந்த ஒரு தேடல், இன்னைக்கு அது படித்தவர்கள் மத்தியிலும் பெரிய பெரிய அறிவாளிகள் என்று நம்ம யாரையெல்லாம் உலகத்தில் சொல்கிறோமோ அவங்களும் இது உள்ளதான் கிடக்கிறாங்க இந்த பாவத்துக்குள்ளே. அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் வந்து மேலிருந்து கீழே குதி அப்படிங்கிறது, என் காலில் விழுந்து கும்பிடு உனக்கு எல்லாத்தையும் தரேன். பாருங்கள், இந்த எல்லா சோதனைகளுமே நமக்கு வெவ்வேறு விதத்திலே வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை பார்த்து நம்ம முதல் வாசகத்துக்கு போகிற போது, முதல் வாசகத்திலே முதல் பெற்றோரை படைத்தது கடவுள், படைத்து அவர்களிடத்திலே கொடுத்த கட்டளை அவர்கள் அதை மீறியது, அந்த பாவத்தினுடைய நிலை, இதைத்தான் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு இரண்டாவது வாசகத்திலே கூட பவுலடியார் வந்து ரோமேற்கழுதி அந்த திருமுகத்தில் பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணைகடந்து பெருக்கெடுத்தது. சிலர் இதை வாசித்து விட்டு என்ன செய்வாங்க, அப்படின்னா பாவத்தை நிறைய செய்யலாமா அப்போ அருள் பெருகுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. பாவம் இந்த இடத்துல பெருகியது, பெருக பெருக கடவுள் என்ன செய்தார், இதோ இந்த மக்களை நோக்கி போக வேண்டும் என்கிற அந்த நிலையிலே அவர் தன் மகனையே, ஏன் தானே இந்த மகனுடைய அடையாளமாக இந்த இடத்துல இறங்கி வந்தார் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விஷயம். அதைத்தான் பவுலடியார் மிக அழுத்தமாக ஆழமாக சொல்லுகிறார். இந்த பாவம் பெருகிய இடத்துல தான் கடவுளுக்கு வேலை இருந்தது, கடவுள் இறங்கி வந்தார். அதற்காக நாம் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் ஏன் இறங்கி வந்தார், ஏன் கடவுளே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார், அப்போ இந்த காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து இந்த தவக்காலத்தில் பயணிக்க வேண்டும். தவக்காலத்தினுடைய இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள்
பாவத்தினுடைய ஆழமான அந்த கொடூரத்தை புரிந்து செயல்படத்தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். ரோமியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். இந்த உடல் அடிப்படையிலேயே சாவுக்குரியதாக இருக்கிறது. ஏன் சாவுக்குரியது? இது பாவத்தை கடந்து சென்றிருக்கிறது. பாவத்தை கடந்து சென்ற எல்லாமே ஒரு எப்படி ஒரு தங்கமானது உலையில் இடப்பட்டு அது பரிசோதிக்கப்படுகிறதோ, அது தூய்மைப்படுத்தப்படுகிறதோ, அதே போல இந்த உடலும் அழிவுக்குட்படுத்தப்பட்டு புதிய உடலோடு நாம் மீண்டும் எழுப்பப்பட போகிறோம். இதுதான் இயேசு சாமி உயிர்த்தெழுந்து அவர் புதிய உயிர்த்தெழுந்த உடலோடு நின்றார். இதோ நான் உயிர்த்த தந்தை இடத்திலே போகணும், என்னை பற்றி கொள்ளாதே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவினுடைய உயிர்த்த அந்த உடலின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அதே போல நம்முடைய ஆன்மா ஆண்டவரிடத்திலே சென்று காத்திருக்கிறது. நம்முடைய ஆன்மாவினுடைய அந்த நிறைவு கடவுள் கொடுக்க போகிற அந்த மீண்டுமான ஒரு உயிர், அதில் இந்த உடல் எல்லாம் உயிர்க்கப்பெற்று நாம் கடவுள் விரும்புகிற விதமாக ஒரு உயிர்த்த உடலோடு கடவுளுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே தான் கடவுள் நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி உள்ளே வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள். அதுக்கு தான் பவுலடியார் ரோமேர் 6:12 சொல்கிறார், உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். இந்த பாவம் முதலில் நமக்கு எப்படி வருகிறது, நம்ம எப்படி அது தொற்றிக்கொள்கிறது அப்படின்னா, இந்த உடல் சார்ந்த இயல்புகள் வழியாக, இந்த உடல் சார்ந்த காரியங்கள் வழியாகவே அது நம்மிடத்தில் வந்து நம்மை அது தொற்றிக்கொண்டு நம்மை பற்றி கொள்கிறது. ஆகவே தான் உடலினுடைய அந்த இச்சைகள் அதெல்லாம் தீமை அல்ல. உடலின் இச்சைகள் என்று சொல்கிற போது பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, உண்பது, இது எல்லாமே அதில் வரக்கூடிய இன்னொரு அடையாளம் நம்முடைய ஆண் என்கிற அடையாளம், பெண் என்கிற அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுகிறோம். இது எல்லாமே உணர்வுகள், இச்சைகள் என்ற ஒரு அடையாளத்திற்குள்ளே வருகிறது. இதெல்லாம் கடவுள் திட்டத்தோடு கொடுத்திருக்கிறார். திட்டமில்லாமல் கடவுள் கொடுக்கலை. அந்த திட்டத்தை நம்ம ஓரமாய் வைத்துவிட்டு அந்த திட்டத்தை என்னுடைய சுய நலனுக்காக நான் அதை பயன்படுத்துகிற போது அது கண்டிப்பாக பாவமாக மாறுகிறது. அதைத்தான் பவுலடியார் உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். இப்போ வந்து போஜன பிரியம் அப்படின்றது ஒரு பாவம். பேருண்டி அதாவது நிறைய சாப்பிட்றது, பசிக்கு நம்ம சாப்பிடுவது நல்லது. அதையே வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அதில் இந்த காசு இருக்கிறதுனால உணவுகளை எல்லாம் விரயம் செய்து எதை எதையோ வாங்கி நம்ம வைத்து சாப்பிடுவது வந்து அது போஜன பிரியம். அது பிரிய அது அந்த அதாவது அது ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிற. இப்போ நம்ம நல்ல பார்க்க தான் கடவுள் கண்ணு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பார்வையை வைத்து கொண்டு நம்ம பார்க்கக்கூடாதவைகளை எல்லாம் பார்த்து நம்ம வந்து யூடியூப்பு நம்ம செல்ஃபோனை வைத்து கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய அவலமான அசிங்கமான காரியங்கள் எல்லாமே பாவத்தினுடைய அடையாளம். அதுதான் எல்லை மீறிய அதாவது உடலின் இச்சைகளுக்கு நம்மை அது என்ன செய்து அடிமைப்படுத்துகிறது. அதனால தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் மகனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் நிலையை ஏற்று அடிமைத்தன்மை பூண்டார் என்று சொல்கிறோம். அவருடைய அடிமைத்தனத்திற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், இந்த அடிமைத்தனத்தை எல்லாம் ஒழித்து விட்டு அவருக்குள்ளே அடிமையாக வேண்டும். கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே நம்மை அடிமைப்படுத்தி நம்மை ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக எழுப்பி செல்ல வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனால தான் பாருங்க பவுலடியார் அவருடைய அந்த கடிதத்திலே நமக்கு நம்மோடு பேசுகிறார், ஒரு மனிதன் வழியாக பாவம் உள்ளே நுழைந்தது. எப்படி ஒரு மனுஷன் ஆதாம் அந்த இந்த இடத்துல பல பேர் ஏவாளை குற்றப்படுத்துவாங்க அப்படி நம்ம வேதம் சொல்லவில்லை, ஒரு மனிதன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதாமும் ஏவாளும் இணைந்த ஒரு நிலையிலே தான் பாவம் உள்ளே நுழைந்தது. அதனால இந்த ஆதாம் பாவம் செஞ்சாரா, ஏவாள் பாவம் செய்தாங்களா, ஏவாள் தானே முதல்ல போய் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. பைபிளில் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது என்கிற இந்த வார்த்தை ஆதி திருச்சபையில் இருந்த திருத்தூதர்களுடைய புரிதல் ஆதாமா ஏவாளா என்கிறதுல இல்லை, அவர்கள் இருவருமே ஒருமனப்பட்ட ஓருடலினுடைய பிள்ளைகளாக இருந்ததுனால அந்த பாவம் இருவரையும் சார்ந்ததாக இருக்கிற. ஆகவே ஒரு மனிதன் வழியாக இந்த பாவம் உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. அப்போ இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? சாவு. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. இது ஒரு உண்மை அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் வழியாக பாவம் வர முடியும் அப்படின்னா ஒரே மனிதன் வழியாக ஆசீர்வாதமும் வர முடியும் என்பதை இதோ இந்த நேரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த செய்தியானது. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள்
இந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ கடவுளுடைய அந்த கிருபையினாலே நமக்கு கிடைத்திருப்பது மீட்பினுடைய அபிஷேகம், மீட்பினுடைய ஆசீர்வாதம். அதுவே அவர் பவுலடியார் சொல்கிற வார்த்தைகள், குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனின் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர், ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதன் வழியாக நமக்கு குற்றத்திற்கான தீர்ப்பு கிடைத்தது போல, ஒரு மனிதருடைய அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்ததனுடைய விளைவாக நம் எல்லோருக்குமே மீட்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்தினுடைய நிலைகளுக்குள்ளே போய் விழுந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த அழைப்பை பவுலடியார் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் இந்த தவக்காலத்தில் குற்றத்தினுடைய மனநிலையை தவிர்த்து, குற்றத்தினுடைய வழிகளை தவிர்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ளே பயணித்து புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் நாம் இந்த தவக்காலத்தை வெற்றியாக்கி கடவுளுக்கு உகந்த சாட்சியாக நல்ல பாத்திரமாக நம்மை உருமாற்றிக்கொள்ள இதோ இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது. இந்த சிறப்பான நாளில் சோதனைகள் உங்களுக்கு வருவது உங்களை வெறும் சோதிப்பதற்காக என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. மாறாக கடவுளுக்கு முன்பாக நாம் எவ்வளவு திறமையாக இருக்கிறோம், மன உறுதியோடு இருக்கிறோம், கடவுளுக்கு எப்படி சான்று பகிர்கிறோம் என்பதை நாம் சாட்சியப்படுத்த நமக்கு சோதனைகள் வருகிறது. ஆகவே இந்த சோதனைகளை வென்று கடவுளுக்கு முன்பாக நிற்போம். மாறாக இந்த சோதனைகள் வேண்டாம் என்று ஜெபித்து ஜெபித்து நம்ம நேரத்தை விரயம் செய்வதை விட, சோதனைகளை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும், இந்த சோதனைகளில் உம்மை நான் வெற்றியடைய செய்ய எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபித்து இந்த சோதனைகளை கடந்து செல்லுங்கள். இந்த உலகம் சோதனைகளுக்கு மத்தியிலே தான் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதபடி, சோதனைகளை வெல்ல தூயாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தூயாவியானவர் அவருடைய கிருபைகளை வழங்குவது இதற்காகத்தான் என்பதை மறந்துவிடாமல் இந்த தவக்காலத்தில் தூயாவியானவரை பெற்று அவருக்கே சாட்சியம் பகிர்வோம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளில் சோதனைகளை நீர் அனுமதிக்கிறீர். அந்த சோதனைகளை வென்று நாங்கள் உமக்கு முன் சாட்சியாய் நிற்க உமக்கு மாட்சியளிக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இறைமகன் இயேசு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நல் பாடத்தை நாங்கள் எங்கள் வாழ்விலே ஏற்று உமக்கு சான்று பகரக்கூடிய நல்ல சாட்சிகளாய் விளங்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய பரிசுத்த இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.